It's time to celebrate. Dream of tomorrow and wonderful things to come. Phyllis, Foresight. Talk to TBC. And we reached 300. With your favorite journalist, Ramridge. Talk to TBC. உலகமெங்க வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வளமை போலவே இரண்டு சிறப்பு விருந்தினர்களை அழைத்திருக்கின்றோம். வளமையாகவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் விஸ்வலிங் சிவலிங்கம், அதே போன்று இலங்கையிலிருந்து யாழ் பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் துறையின் தலைவர் கே டி கணேசனிங் அவர்கள், இருவருக்கும் வணக்கம். இப்பொழுது முக்கியமான பல விடயங்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு இந்தியாவிலிருந்து கொரோனா தடுப்பு ஊசி இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதேவேளை இலங்கையில் அதி தீவிரமாக இந்தியாவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் கண்டனங்களும் எழும்பியிருக்கின்றது. காரணம் கொழும்பு துறைமுகம் தொடர்பாக. இதை பற்றி நீங்கள் என்ன பார்க்கின்றீர்கள் சார்? உண்மையிலேயே கிழக்கு துறைமுகம் வழங்குவது தொடர்பாக இருந்த சர்ச்சை ஒரு நீடித்த ஒன்றாகவே காணப்படுகிறது. பெருமளவுக்கு கடந்த வாரம் முழுவதும் தொழிற்சங்கங்கள், அதே போல ஆசிரிய சங்கங்கள் கூட அதுக்கு எதிராக போராடுகின்ற ஒரு சூழல் வந்து இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்றது. கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவது தொடர்பாக அரசாங்கம் மிக தெளிவான ஒரு எண்ணத்தை பிரதிபலித்திருக்கின்றது. குறிப்பாக கொழும்புக்கு இலங்கையினுடைய வெளிவார செயலாளருடைய அண்மைய கால அறிக்கைகள், அதே போல ஜனாதிபதி தொழிற்சங்கங்களோடு ஆற்றிய சந்திப்புகளில் நிகழ்ந்த உரையாடல்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது ஏறக்குறைய இந்தியாவோடு ஒரு முரண்பாடற்ற விதத்திலான ஒரு அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்பதையே அது வெளிப்படுத்தியிருந்தது. ஒன்று, அபிவிருத்தி சார்ந்த தளத்தில் இந்தியாவோடு இந்தியாவினுடைய நிறுவனங்களோடு ஒத்துழைத்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்ற இலங்கை மக்களுக்கு தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் சர்வதேச மட்டத்தில் ஜெனீவா அரங்கில் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அல்லது அமெரிக்கா, பிரித்தானியா, ஐரோப்பிய நாடுகள் வழங்கக்கூடிய நெருக்கடிகளில் இருந்து அவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பதற்கான ஒரு உபாயத்தை அல்லது அது ஒரு வகையான ராஜதந்திர அணுகுமுறையாகவே அது தோன்றுகின்றது. குறிப்பாக இந்த கொரோனா தடுப்புக்கான தடுப்பூசியை பெற்ற பிற்பாடு ஜனாதிபதியின் ஆலோசகர் லலித் வீரதுங்கா குறிப்பிட்ட ஒரு தகவல், போரை இந்த அளவுக்கு வெற்றிகரமாக இலங்கை முடிப்பதற்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்கியது, அதே போல கொரோனாவுக்கு எதிரான போரிலும் இலங்கை நெருக்கடியில் இருந்து மீட்டது இந்தியா, இந்த போரில் இருந்தும் இந்தியாவே எங்களை மீட்கிறது என்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதெல்லாம் பெறக்கூடிய ஒரே தளத்தில் இந்தியாவை அணுகுதல், இந்தியாவை கையாளுதல் என்ற ஒரு பொறிமுறை கொண்டேதான் இது காணப்படுகிறது. வரக்கூடிய ஒரு 49% பங்கை கிழக்கு முனையத்தில் வழங்கிவிட்டு அதையும் ரெண்டு நாடுகளுக்கு வழங்கிவிட்டு, ஒன்று ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து பங்கெடுக்கின்ற ஒரு சூழலுக்குள் அதை வழங்கிவிட்டு அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு போக்கை பார்க்கின்ற போது வரக்கூடிய இந்த பொதுவாக இருக்கின்ற அரசியல் களத்தை எவ்வாறு கையாளுதல் என்பதை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள் என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் இந்த துறைமுகங்களுக்கான பிரதி அமைச்சர் ஒருவர் அண்மையில் ஊடகங்களுக்கு வழங்கிய தகவல்களில் இந்தியாவை ஒரு புவிசார் அரசியல் ரீதியான நாடு என்றும், இந்தியா ஒரு முக்கியமான நாடு என்றும், இந்தியா ஒரு அயல் நாடு என்ற அடிப்படையிலும் கிழக்கு முனையம் வழங்குதல் இந்தியா இலங்கைக்கு பாரிய ஆபத்துக்கள் எதுவும் ஏற்படுவதற்கான சூழல் இல்லை என்று அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இவற்றை பார்க்கின்ற போது வரக்கூடிய இந்த இலங்கை இந்த இணைவா அரங்கும் இதனுடைய சூழலும் இந்தியா தொடர்பாக இந்தியா அண்மையில் ஏற்படுத்தி கொண்ட மாற்றங்களில் இருந்து அதை மீள தங்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றிக்கொள்வதற்காக சில பொறிமுறைகளை இலங்கை அரசாங்கம் ஒரு ராஜதந்திர ரீதியில் அணுக தொடங்கி இருக்கின்றது. இது இயல்பான ஒரு விடயம்தான். இது எப்போதுமே இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த மதிநுட்பம் பெருமளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு
அரசியல் இருப்பை இந்த நாட்டுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை அவர்கள் தங்களுக்குள்ளே ஆக்கிக் கொள்வதன் ஒரு வெற்றிகரமான ஒரு அணுகுமுறையை கடந்த சுதந்திர பிற்பட்ட கால பகுதி முழுவதுமே அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன். ஆனால் நாங்கள் இதை உதாரணமாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் 13வது திருத்தம் இந்த பின்னணியில் சமீப காலமாகவும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு பேயொண்டை இவர்கள் அவுட்டு விட்டிருப்பதாக தெரிகிறது. இது வந்து தேர்தல் காலங்களில் மிக வெளிப்படையாகவே தெரிந்தது. இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரங்கள், சீனாவுக்கு அண்மித்த ஆதரவுகள் எல்லாம் தெரிந்திருந்தது. இப்பொழுதுதான் அவர்கள் உண்மையை கூற தொடங்கியிருக்கிறார்கள். இந்தியாவுடைய பெருமதி என்ன, அதனை பயித்தால் என்ன நடக்கும் என்பது போன்ற விவாதங்கள் வருகின்றன. இப்பொழுது எந்த, அதாவது சிங்கள பௌத்த தேசியவாதத்துக்குள் இந்திய எதிர்ப்பு வாதத்தையும் இணைந்து எடுத்து சென்ற இந்த நிலைமைகள் இப்பொழுது அதை கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு சென்றிருப்பதாக அல்லவா தெரிகிறது? இல்லை, அதில் இதில் ஒரு விடயம் இருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தினுடைய ஆட்சித்துறை பெறக்கூடிய, நீங்கள் குறிப்பிட்டது போல் இலங்கை இந்திய ஒப்பந்தம் உண்மையில் ஒரு இயலாமையும் பிரதிபலிப்பு, நெருக்கீட்டின் பிரதிபலிப்பு தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம். அதில் யாருமே அதில் மாறுபட்ட ஒரு கணக்கை போட முடியாது. அந்த நெருக்கடியை எப்படி கையாளுதல் என்பதற்காக இலங்கை அரசாங்கம் உடன்பட்டு கொண்ட விடயம்தான் உண்மையிலே இலங்கை இந்திய ஒப்பந்தம். அதே போன்றுதான் இன்றைய காலம் தீவிர தென்னிலங்கையில் தீவிர அரசியல் எண்ணம் கொண்டவர்களை ஊக்குவிப்பதும் அவர்களை முதன்மைப்படுத்துவதும் அவர்களுக்கு கூடாமல் இறைமை பற்றிய உரையாடலை முதன்மைப்படுத்துவதும் ஒரு வளமையான ஒரு அரசியல் பொறிமுறையாக இலங்கை கொண்டிருக்கின்றது. அது இலங்கையினுடைய ராஜதந்திர ரீதியான அணுகுமுறை. அந்த அணுகுமுறையினால் இந்தியா வரக்கூடிய இந்த 70 வருடங்கள் மேலாக கையாளப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு பிற்பட்ட இந்தியாவினுடைய வெளி விவகாரங்களில் வரக்கூடிய வெங்கடேஸ்வரனுக்கு பிற்பாடு ஜெய்சங்கர் தான் நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு இந்த விடயத்தில் ஒரு நெருக்கீட்டை இலங்கைக்கு ஏற்படுத்துவதற்கான சில பொறிமுறைகளை உருவாக்கி இருக்காங்க. ஏனையவர்கள் எல்லாருமே பெருமளவுக்கு இலங்கையால் கையாளப்பட்டிருக்காங்க. அவை எந்த இந்த களத்திலும் அதே பொறிமுறை தான் நிகழ்ந்து கொண்டிருக்கும். இது உண்மையான மாற்றம் என்று நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம் அவர்களுக்கென்று ஒரு வலுவான பின்புலமும் தெளிவான ஒரு இருப்பும் இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, இந்த புவிசார் அரசியல் ரீதியில் இந்தியாவை கையாள தவறுகின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் இலங்கை நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. அது அந்த நெருக்கடியினால் இலங்கை நீண்ட நாட்களுக்கு இப்ப இந்திய படையினுடைய வருகை 1987 நிகழ்ந்ததுக்கு பின்னால் இருந்த அந்த சூழலையும் நாங்கள் ஒரு தடவை நினைத்துக் கொள்ளுதல் வேண்டும். நான் நினைக்கிறேன் இவையெல்லாம் ஒரு ராஜதந்திர ரீதியாக இவற்றை கையாளுவதன் ஊடாக ஒரு நெருக்கீட்டிலிருந்து விலகி கொள்ள முடியும். எப்போதுமே இலங்கை அரசாங்கம் இலங்கையின் ஆட்சியில் இருக்கின்றவர்கள், அது குறிப்பாக இலங்கையினுடைய வெளிவிவகாரத்தினுடைய மிக முதன்மையான அணுகுமுறைகளை பின்பற்றுகின்ற விதிமுறைகளையும் வைத்து பார்க்கின்ற போது அந்த விதிமுறைகளினுடைய அடிப்படைகளுக்குள் அவர்களுடைய இயங்கியல் என்பது வரக்கூடிய இந்தியாவினுடைய இந்தியாவுக்கு எதிரான சக்திகளோடு அணுகியதும் பின்பற்றுவதும் அந்த பொறிமுறைக்குள் இயங்குவதும் அவர்களுடைய ஒரு மரபாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இப்ப சீனாவுக்கு பெருமளவுக்கு தென் முனையத்தை முழுமையாக சீனாவிடம் ஒப்படைத்து விட்டு இறைமை பற்றி அவர்கள் உரையாடுகின்ற விடயம், அல்லது இந்தியாவினுடைய 49% இந்தியாவுக்கு கிழக்கு முனையத்தை வழங்கிவிட்டு அதை ஒரு இறைமை சார்ந்த உரையாடலாக ஏற்படுத்துவது என்பது இந்த அளவுக்கு ஒரு அரசியல் ரீதியான தன்மை என்பதையும் ராஜதந்திர ரீதியான தன்மை என்பதையும் அளவீடு செய்தல் பொருத்தமானது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் கூறியது போன்று அதாவது இலங்கைக்கு நெருக்கடி வரும் பொழுது இந்தியாவை மென்மையாக கையாளும் தன்மை, அல்லது ஜெனீவா போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது இந்தியாவை மென்மையாக கையாளும் தன்மை, இந்தியாவும் ஒரு நேச நாடு என்ற ரீதியிலே கடுமையான நடவடிக்கைக்கு இலங்கைக்கு உட்படுத்தாமல் போகின்ற இந்த வேளையில் தமிழ் தலைமைகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக எவ்வாறு கையாள்வார்கள், அதற்கு ஏதாவது வழிமுறைகள் அவர்களிடம் இருக்கின்றன? தமிழ் தலைவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் உள்ளூர தங்களுக்குள் மோதிக்கொள்ளுகிற ஒரு மனநிலையோடு தான் தொடர்ந்தும் பயணிக்கிறார்கள். இப்ப தென்னிலங்கையில் இருந்து ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை ஜெனீவா அரங்கு அல்லது அமெரிக்கா பிரித்தானியா இந்தியா கூட ஒரு தெளிவான ஒரு ஒரு பிளாட்ஃபார்மை உண்மையில் ஏற்படுத்தி வழங்கியிருக்கு.
அதில் நின்று செயல்படக்கூடிய ஒரு திறனையோ அல்லது அதுக்கான ஒரு திட்டமிடலையோ அல்லது அதுக்கான ஒரு அஜெண்டாவையோ முதன்மைப்படுத்தி நகர்வதற்குரிய எந்த பொறிமுறையையும் இந்த கால பகுதிகளில் காண முடியவில்லை. ஒரே ஒரு விடயம் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள், ஜெனீவாவுக்கு மூன்று கட்சிகளினுடைய கூட்டு ஒரு ஒப்பமிட்டு ஒரு விடயத்தை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் அந்த அறிக்கை ஒன்று பெருமளவுக்கு மனித உரிமை ஆணையாளரால் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையினுடைய எண்ணப்பாங்குகளுக்கு ஏற்ற வகையில் செயல்பட வேண்டிய அடுத்த கட்ட நடைமுறைகள் எதனையும் உண்மையில் தமிழ் தலைவர்கள் முதன்மைப்படுத்த வேண்டும். இதில் அவதானிக்க வேண்டிய விடயம், இது தமிழ் தலைவர்களை குற்றஞ்சாட்டுவதல்ல மட்டும், இதில் அவதானிக்கக்கூடிய விடயம் உண்மையில் மேற்கு நாடுகள் மனித உரிமையையும் அரசியல் தீர்வையும் ஒன்று சேர்த்து பயணிப்பதற்குரிய ஒரு திட்டமிடலை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் மனித உரிமை, பொறுப்பு குரல் போன்ற விடயங்களிலே உண்மையில் மேற்கு நாடுகள் செயல்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம். அரசியல் தீர்வுக்குரிய பங்கை உண்மையில் இந்தியாதான் முதன்மைப்படுத்த வேண்டும், இந்தியாதான் அதை மேல் நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், இந்தியாவுக்கு ஊடாகத்தான் அந்த விடயத்தை சாத்தியப்படுத்த முடியும் என்ற ஒரு அடிப்படையில் இந்தியாவையும் மேற்கு நாடுகள் இப்போது ஜெனீவா அரங்கையும் ஒரே நேரத்தில் கையாளுவதற்கு அல்லது அவற்றை பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையிலான ஒரு பொறிமுறை ஒன்றை கட்சிகளுக்குள்ளும் கட்சியினுடைய அமைப்புகளுக்குள்ளும் இப்போது ஏற்படுத்த வேண்டும். அது தொடர்பான உரையாடல்களை அவர்கள் முதன்மைப்படுத்த வேண்டும். அதுக்கான ஒரு குழுவை அமைத்து அந்த குழு பெருமளவுக்கு இந்த ரெண்டு தளத்தில் இருக்கிறவர்களை கையாளுவது அல்லது அவர்களோடு அணுகுவது என்ற விடயத்தில் ஒரு கரிசனை காட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது மிக பொருத்தமான ஒரு பொறிமுறையாக இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கும். ஏனென்றால் நிச்சயமாக இந்தியாவை மீறி நிறைய விடயங்களை இலங்கை அரசாங்கம் எவ்வாறு செயற்பட முடியவில்லை, அவ்வாறுதான் தமிழர்களுடைய தரப்பு தங்களுடைய அரசியல் பிரச்சனைக்குரிய தீர்வையும் கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். நிச்சயமாக மேற்கு நாடுகள் அரசின் 31 தீர்மானத்தின் கீழ் அங்கு முன்வைக்கப்பட்டது 30th Amendment மட்டும்தான். அதை கடந்து போவதற்குரிய இந்த பொறிமுறையும் இந்த சூழலும் பெருமளவுக்கு அந்த இடத்தில் இருக்கவில்லை என்பதனால் அது இந்தியா சார்ந்த ஒரு விடயத்தோடு பயணிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு. அதே நேரத்தில் கனடா, பிரித்தானியா, அமெரிக்கா போன்றவர்களுடைய அண்மைக்கால நிலைமைகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மாற்றங்களில் தமிழ் அரசியல் தலைமைகள் அதிக கவனம் செலுத்துவது, அந்த நாடுகளோடு உரையாடுவது, அந்த நாடு தூதுவர்களோடு அது குறித்துடைய பொறிமுறைகளை உருவாக்கி இயங்குதல் என்பன இந்த இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நோக்கி நகர்த்துவதற்கு ஒரு இலகுவான ஒரு பொறிமுறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் இதனை பார்க்கும் பொழுது ஜெனீவா மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கை மிகவும் காத்திரமான, மிகவும் அதாவது உடனடியாக செய்ய வேண்டும் என சில சிபாரிசுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். இதனை பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு கால அவகாசம் வலு குறுகிய காலமாகத்தான் இருக்க முடியும். அதை செய்யக்கூடிய நிலைமை இலங்கையில் காணப்படவில்லை. அவ்வாறானால் இலங்கைக்கு எதிரான பல தீர்மானங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் தெளிவாகவே தெரிகின்றன. அது அடையாளப்படுத்தி பயணத்தடை, சொத்து முடக்கம் இவ்வாறு சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அரசாங்கம் தான் ஒரு கமிட்டியை அமைச்சு, ஆணைக்குழுவை அமைச்சு கடந்த கால அறிக்கையில் அந்த குற்றச்சாட்டுகள் வந்ததோ அப்படி வந்திருந்தா என்ன சிபாரிசுகள் மேற்கொள்ளப்பட்டன என்றதை தேடுவது ஒரு வகையில் அவர்களை ஏமாற்றுகின்ற முயற்சியா அல்லது உண்மையாகவே தேடித்தான் பார்க்க போகிறார்கள். கடந்த நான் நினைக்கிறேன் 2009 பின்னர் இந்த அரசாங்கம் பல ஆணைக்குழுக்களை அமைச்சது, தென்னிலங்கையில் இருந்த பல ஆட்சியாளர்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் கூட அந்த காலப்பகுதியில் கிடைத்த அனைத்து வாய்ப்புகளையும் எவ்வாறு காலத்தை கடத்துவதன் ஊடாக கையாண்டிருக்கிறார்கள் என்பதை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற போது, அல்லது மண்டா செல்வா டல்லி செல்வா ஒப்பந்தத்தில் இருந்து இந்த தமிழர்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வை அல்லது நீதிமன்ற பொறிமுறைகளை அல்லது சட்ட ரீதியான பொறிமுறைகளை அரசுகள் அரசாங்கங்கள் எந்த அளவுக்கு கையாண்டிருக்கிறதற்கு பார்க்கின்ற போது நீங்கள் குறிப்பிட்டது போல் அதன் மீது அதீத நம்பிக்கை கொள்ளுவதற்குரிய வாய்ப்பு மிகக் குறைவாகவே தென்படும். அரசியல், அதாவது நாட்டினுடைய எதிர்கால அரசியல் பொருளாதாரம் தொடர்பாக சற்று பேசலாம். ஏனெனில் சில புள்ளி விவரங்கள் வெளிவந்திருக்கின்றன, அதனை உங்களுடைய கவனத்துக்கு தந்தால் உங்களுடைய சிந்தனைக்கு அது வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கடந்த 10 வருடங்களாக
இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டு வருகின்ற மாற்றங்களினால் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையான இடைவெளி அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. மிக அதிக அளவு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. அது இந்த இந்த காலம் வந்து மஹிந்த ராஜபக்சேவனுடைய ஆட்சி காலத்தின் இரண்டாவது காலத்தில இருந்து தொடங்குவதாக கூறப்படுகிறது. இந்த தேசிய வருமானத்தின் இந்த 20% தான் நாட்டினுடைய அந்த ஏழை மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்றும், கிட்டத்தட்ட 50% மேற்பட்டவற்றை பணக்காரர்கள் தான் அனுபவித்திருப்பதாகவும் இப்பொழுது குறிப்பிடப்படுகிறது. இந்த தேசிய வருமானத்தின் 44% இந்த பணக்காரர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். எனவே இந்த கடந்த காலத்தில் நடைமுறையில் வந்த திறந்த பொருளாதாரம் நாட்டினுடைய ஏழை மக்களை காப்பாற்ற உதவவில்லை என்றும், தேசிய செல்வம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரினுடைய கையிலே சென்றிருப்பதாகவும், இப்பொழுது நாங்கள் பொருளாதாரத்தை வெறுமனே அரசியல் உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை என்றதற்கு அப்பால் அவர்களுக்கான பொருளாதார சுதந்திரத்தையும் பேச வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. இதொரு புதிய அரசியல் மாற்றமாக நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்ல, இதில் நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் உண்மையில் அந்த தகவல்கள் சரியானவை. அது இலங்கைக்கு மட்டும் உரித்துடையது என்று நான் நம்பவில்லை. பொதுவாகவே உலகத்தில் நிறைய நாடுகள், அதுவும் இந்த நவதாராளவாதம் அல்லது தாராளவாத பொறிமுறையின் உருவாக்கங்களுக்கு பிற்பட்ட காலப்பகுதி உலக பொருளாதாரத்தினுடைய, அரசியல் பொருளாதாரத்தினுடைய போக்கில் காணப்படுகின்ற மிக பிரதானமான, அதிலும் இந்த பின்காலனி அரசுகளினுடைய இருப்பில் பொருளாதாரத்தினுடைய எல்லைகளை விட அரசியலினுடைய எல்லைகளை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு பொறிமுறை ஒன்று உண்மையில் எழுச்சி அடைந்திருக்கின்றது. அது ஒரு பாரிய நெருக்கடியை ஆசியா, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்ற வாதங்கள் பெருமளவுக்கு 80களிலே எழுந்திருக்கிறது. அது பற்றிய கோட்பாடுகளும் பெருமளவுக்கு அதை முதன்மைப்படுத்துகின்றன. ஆனால் இலங்கை இது தொடர்பாக இலங்கையினுடைய அரசியல் போக்கு அல்லது அரசியல் பொருளாதார பொறிமுறையினுடைய அத்தியாவசியமான சூழல்கள் என்பது பெருமளவுக்கு ஒரு தாராளவாத பொறிமுறையில் இருக்கின்ற ஒரு கட்டமைப்பையும், மீள அது அதிலிருந்து விடுபட்டு போவதற்கான ஒரு நெருக்கீட்டையும் உண்மையில் அது தொடர்ச்சியாகவே கொண்டிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி இருக்கின்ற காலப்பகுதிகளில் பெருமளவுக்கு தாராளவாத பொறிமுறையினுடைய சிறப்பு ஏறக்குரிய நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வலுவான சக்திகளை அல்லது செல்வந்தர்களை நோக்கிய ஒரு பொருளாதார திட்டமிடல்களும் அதுக்குரிய வாய்ப்புகளும் தான் உண்மையில் அமைந்திருக்கின்றது. அந்த ஏக்கத்தாழ்வு என்பது தவிர்க்க முடியாத ஒரு வளர்ச்சி நிலையை பெற்றிருக்கிறது. அதுக்கு சில வேளைகளில் போர் ஒரு காரணமாக அமைந்தது அல்லது போர் பொருளாதாரம் ஒரு காரணமாக அமைந்தது. இந்த ஓ எக்கனாமிக்குள்ளாலேயே பெருமளவுக்கு உலக நாடுகள் இலங்கையினுடைய பொருளாதார திட்டமிடல்களில் பாரிய மாற்றங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதன் பிற்பட்ட கால பகுதியிலும் அதனுடைய அறுவடை அல்லது அதனுடைய தொடர்ச்சி உண்மையில் நிலவி இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல் இது நான் நினைக்கிறேன் இது எல்லா கால பகுதிகளிலும் முதன்மைப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயம். அதாவது இந்த வறிய மக்களை நோக்கிய ஒரு பொருளாதார திட்டமிடல் என்பதும் அரசியலுக்கு சம வலுவுடையதாக பொருளாதாரம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் ஒரு நியாயமானது, அவசியமானது. ஆனால் அது குறித்துடைய புறவயமான திட்டமிடலும் அல்லது பொறிமுறையும் இலங்கையினுடைய அரசியல், சமூக, பொருளாதார கட்டமைப்பு முறையில் மிக பலவீனமாகவே காணப்படுகிறது. அதுக்கு பின்னால் இருந்த முக்கிய காரணி போர் என்றே நான் கருதுகின்றேன். அந்த போருக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் கூட அதை மாற்றுவதற்கு இந்த அரசுகள், அரசாங்கங்கள் பெருமளவுக்கு முனையவில்லை. அதனுடைய பிரதிபலிப்புத்தான் இந்த வேறுபாடு என்னும் நீழ்ச்சி பெற்று போவதற்கான அடிப்படை காரணம் என்று நான் கருதுகிறேன். எப்படியான இந்த பொருளாதார சூழ்நிலையில் இப்பொழுது இலங்கையில ஏற்பட்டிருக்கின்ற, குறிப்பாக இந்த முஸ்லிம் மக்களின் ஜனாசா எரிப்பு தொடர்பாக அல்லது வடகிழக்கிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற போராட்டம் தொடர்பாக, 4 நாள் தொடர்பாக, அதை விட சிங்கள மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிற வித்தியாசமான எழுச்சி, அரசுக்கு எதிரான போராட்டங்கள் அங்கங்கே நடைபெறுகின்ற இந்த சூழ்நிலையில் எவ்வாறு இது அரசு சமாளிக்கும், அரசுக்கு இது ஒரு பின்னடைவாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, அரசுக்கு நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அது ஒரு இராணுவ ரீதியான ஒரு அரசாங்கம், இராணுவ ரீதியான கட்டமைப்புகளை விஸ்தரிக்கின்ற ஒரு அரசாங்கம். கொரோனா பெருமளவுக்கு அதுக்கு ஒரு நெருக்கடியில் இருந்து அதை மீட்டுக் கொள்வதற்கான ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ளேயும் அது இயங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம். இவ்வாறு அந்த
அரசாங்கத்தினுடைய பொருளாதார பக்கமும் சரி, அரசியல் பக்கமும் சரி, உள்நாட்டினுடைய அரசியல் உறுதிப்பாடும் சரி, பிராந்திய சர்வதேச அரசியல் காணப்படுகின்ற ஒரு நெருக்கடியும் சரி, எல்லா விதத்திலும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு எல்லையற்ற விதத்திலான நெருக்கடியை அதிகரித்து கொண்டு செல்கிறது என்பதும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அது ஒரு பெரும்பான்மை அரசாங்கம், ஒரு ஒரு மெஜாரிட்டியை பாராளுமன்றத்தில் கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம், ஒரு நிலைத்திருக்கக்கூடிய திட்டமிடல்களையும் பொறிமுறைகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தக்கூடிய சூழல் காணப்படுது. அதனை நோக்கி அந்த அரசாங்கத்தை நகர்த்துவது என்பது இந்த இடத்தில் அது ஊடகங்கள் சார்ந்த விடயம், எதிர்கட்சிகளுடைய பங்களிப்பு, இந்த நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த சமூக மட்டத்தில் இருக்கின்ற ஆர்வலர்கள் அல்லது அவர்கள் சார்ந்த இந்த சிவில் அமைப்புகள் அவர்களுடைய போராட்டங்களுடைய தன்மைகள் பெரும் அளவுக்கு இந்த அரசாங்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு அல்லது மீள் ஒழுங்கு குறித்துடைய ஒரு வடிவத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கான சூழல் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் புறமயமாக நிறைய விமர்சனங்கள் எழுகிறது. இந்த அரசாங்கம் ஒரு நெருக்கடி மிக்க ஒரு கட்டத்தை நோக்கி நகருகின்றது. இரண்டு சிங்கள மக்களும் பெருமளவுக்கு அதிருப்தி கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். கிழக்கு முனையம் தொடர்பாக உண்மையில் பௌத்த பிக்குகளை முதலில் கோஷங்களை எழுப்ப ஆரம்பித்தார்கள். இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களை முன்வைத்தவர்களாக பௌத்த பிக்குகளை பெருமளவுக்கு காணப்பட்டார்கள். அப்ப இந்த அடிப்படையை வைத்து பார்க்கின்ற போது இந்த மத நிறுவனங்களை மையப்படுத்திய இலங்கையினுடைய அரசியல் அரசாங்கம் இதனுடைய செயல்பாடு வேறக்குரிய ஒரு நெருக்கடி மிக்க ஒரு அரசியல் களத்தை நோக்கித்தான் பயணிக்கிறது. ஆனால் இது வேறக்குரிய இந்த அரசாங்கத்தினால் கையாளப்படக்கூடிய தன்மையை பெற்றது என்றே நான் கருதுகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் ஒரு ஒரு வலுவான ஒரு இறுக்கமான பாராளுமன்றத்தையும் அதே நேரத்தில் தன்னுடைய இராணுவ ரீதியான கட்டமைப்புகளை மிக நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற ஒரு அரசாங்கம். சிவில் பார்ட்டிசிபேஷன்ல பெருமளவுக்கு இராணுவத்தினுடைய இருப்புத்தான் இங்கே முதன்மையானதாக பார்க்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இந்த COVID-19 பிற்பாடு அதை வைத்துக்கொண்டு இதை நாங்கள் அளவீடு செய்வது இலகுவாக இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடியை கொடுத்து இந்த அரசாங்கத்தை எதிர்கட்சி குறிப்பிடுவது போல் வீட்டுக்கு அனுப்பி விடலாம் என்ற வாதங்கள் பெருமளவுக்கு கடினமான ஆனால் மறுபடமாக இலங்கை அரசாங்கத்தில் இப்போது இருக்கின்ற இந்த சூழலில் சீனா இலங்கை உறவாடல் என்பது அல்லது சீன சார்பு நிலைக்குட்படுத்தப்பட்ட இலங்கையினுடைய போக்கு என்பது நான் ஒரு நீடித்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து அது விடுபட்டு செல்வதற்கும் அதுக்கான உலகத்தினுடைய இரண்டு வாய்ப்புகளை அது பருவதற்கும் அந்த சூழல் அதுக்கு வாய்ப்பாக அமையும் என்றே நான் கருதுகிறேன். இப்பொழுது இன்னும் ஒரு விவாதம் முன்வைக்கப்படுகிறது. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களையும் இலங்கை அரசு ஒடுக்குகிறதோ அதில் சிங்கள மக்களை ஒருங்கிணைக்க முடியும் என்பது இன்றைய கடந்த கால அரசாங்கங்களினுடைய போக்காக இருக்கிறது என்று. இதன் காரணமாகத்தான் எவ்வளவு மரணங்களை ஏற்படுத்துகிறார்களோ, எவ்வளவு துன்பங்களை இந்த மக்களுக்கு அதாவது சிறுபான்மை தேசிய இனங்களுக்கு ஏற்படுத்துகிறார்களோ, அது சிங்கள மக்களினுடைய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகிறதுக்கு உதவுவதாகவும், அதாவது இது எங்களுடைய சிங்கள மக்களினுடைய தேசம், இந்த சிறுபான்மை தேசிய இனங்களை ஒடுக்கி வைப்பதன் மூலம்தான் நாங்கள் வாழ முடியும் என்கின்ற ஒரு சிந்தனை சிங்கள மக்கள் மத்தியிலே ஊட்டப்படுவதாகவும், இது ஒரு அறம் சார்ந்த அரசியலை எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மரணங்களை அவர்கள் ஏற்படுத்துகிறார்களோ அதன் மூலம் சிங்கள மக்கள் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறப்படுகிறது. இந்த மாதிரியான அரசியல் எதிர்காலத்தில் அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு ஒரு நேர்மையான திறன்மிக்க மனித உரிமைகளை மதிக்கின்ற ஒரு அரசை உருவாக்க முடியாமல் போகலாம் என்ற விவாதங்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது. அதாவது அறம் சார்ந்த அரசியல் இதை பற்றி நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? நான் நினைக்கிறேன் அந்த விவாதங்கள் சிங்கள மக்கள் மத்தியில், சிங்கள புத்திஜீவிகள் மத்தியில், சிங்கள ஊடகங்கள் மத்தியில் அது எழுந்திருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொல்லுகிற இந்த விடயங்களில் சிங்கள மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று கருதுவது அது மிக பலவீனமான ஒரு சிந்தனையாக இருக்கும் என்றே நான் கருதுகின்றேன். என்னென்று சொன்னால் சாதாரண சிங்கள மக்களை வேண்டுமென்றால் அவ்வாறு கையாளுவதற்கு யாரும் முயற்சிக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் தென்னிலங்கையில் இருக்கின்ற புத்திஜீவிகள் அல்லது தென்னிலங்கையில் இருக்கின்ற இந்த அரசியலோடு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற ஊடகம் சார்ந்த பரப்பில் இருக்கிறவர்கள் பெருமளவுக்கு ஒரு
இலங்கையினுடைய இருப்போடு அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களினுடைய ஒரு தன்தேசிய இன கட்டமைப்போடு பயணிப்பது பற்றிய எண்ணங்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதை நிராகரித்து விட முடியாத ஒன்று. இரண்டாவது, ஏறக்குரிய குணசிங்காவினுடைய தொழிற்கட்சி காலகட்டத்தில் இருந்து இன்று வரை நாங்கள் இந்த பரப்பை பார்க்கின்றோம். இந்த மாதிரியான உரையாடல்கள் உண்மையில் அவ்வப்போது எழுந்து வந்திருக்கின்றது. அது 56 காணுகிறோம், 58 காணுகிறோம், 72 பார்க்கிறோம், 83 ஜூலையிலும் பார்க்கிறோம். இவ்வாறு அந்த நிறைய நிகழ்வுகள் இந்த பதிவுகளை தருகின்றது என்பது உண்மை. ஆனால் அதற்காகவே சிங்கள மக்களுடைய ஒரு பிரிவினர் அல்லது ஆட்சியாளர்கள் அல்லது அரசியல்வாதிகள் அரசியல் நலனை முதன்மைப்படுத்தியவர்கள் அவ்வாறு செயல்படலாமே அன்றி பெருமளவுக்கு இது ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் இருப்பை இலங்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புறவயமான சூழல் இருக்கும் என்று நான் கருதவில்லை. அவ்வாறு ஒரு சூழல் ஏற்படமாக இருந்தால் அந்த அரசாங்கம் பெருமளவுக்கு தன்னுடைய காலப்பகுதியோடு தன்னுடைய ஆட்சியை அது முடித்து வெளியேறுகின்ற ஒரு சூழல் அந்த அந்த இந்த இலங்கையினுடைய அரசியல் அனுபவத்தில் நிகழ்ந்திருக்கின்றது. அது தனித்து இலங்கையினுடைய அரசியல் எல்லைக்குள் மட்டும் நிகழவில்லை, அது பிராந்திய அரசியல் களத்திலும் நிகழ்ந்திருக்கிறது, சர்வதேச பொறிமுறைகளுக்கு ஊடாகவும் அது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதும் இந்த இடத்தில் பதிவு செய்யப்படுதல் அவசியம் என்று நான் நினைக்கிறேன். இதில் இது சார், இதில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை உண்டு. சிங்கள நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சிங்கள புத்திஜீவிகள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. அதாவது மரணங்களில் மகிழ்ச்சி கொள்ளுகின்ற ஒரு சமூகத்தை அல்லது தங்களுடைய சிங்கள தேசம் பாதுகாக்கப்படுகிறது, அது மற்றவர்கள் மீது ஒடுக்குமுறையை பயன்படுத்தி தாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் என்ற சிந்தனையை காரணமாக அவர்கள் தாங்கள் ஒடுக்கப்படுவதை உணர்ந்து கொள்வதற்கான அவகாசம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை என்றும், இந்த தாங்கள் எவ்வாறு ஒடுக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டால் நிலைமை வேறு விதமாக மாறிவிடும் என்ற நிலைமை காணப்படுவதால் அதற்கான, அதாவது மக்கள் எவ்வாறு ஒரு போலித்தனமான ஒரு தேசியவாதத்துக்குள் சிக்கியிருப்பதை உணர்த்துவது அவசியம் என கூறப்படுகிறது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அது நிச்சயமாக அது தென்னிலங்கை ஊடகங்கள் அதை செய்கின்றன, புத்திஜீவிகள் செய்கிறார்கள். எதிர்கட்சி பெருமளவுக்கு அதை முதன்மைப்படுத்துகிறது. எதிர்கட்சியினுடைய சூழலில் நான் கருதுகிறேன், தனித்து ஒரு பிரிவினர் அல்ல, எதிர் அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய இடதுசாரி மனநிலை உள்ளவர்கள் பெருமளவுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படுகின்ற எல்லா சக்திகளும் புறவயமாக அந்த வகை நகர்வுகளை தென்னிலங்கையில் மேற்கொள்ளுகின்றன என்பது ஒரு பொதுவாகவே அவதானிக்கக்கூடிய விடயமாக. ஆனா அதே நேரத்தில் இப்ப நீங்கள் குறிப்பிடுவது போல் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளுமாக இருந்தால் இந்த நாடு இந்த உலகத்திலிருந்து தனித்து விடப்படும், அல்லது இந்த நாட்டினுடைய மக்கள் உலகத்திலிருந்து உலகத்தில் காணப்படுகின்ற இந்த சுதந்திரங்களும் மனித உரிமைகளும் மனித அவமானத்துக்குரிய இயல்புகளில் இருந்தும் இந்த மக்கள் நிச்சயமாக விலகி போகக்கூடிய ஒரு சூழல். ஏன்னு சொன்னால் இது ஒரு 21st அரசு, இதனை நாங்கள் ஒரு இலகுவான முடிச்சுக்குள் இவற்றை அடக்கி விடலாம் அல்லது கட்டுப்படுத்தி விடலாம் என்று கருதுவது என்னை பொறுத்தவரை ஒரு தவறான ஒரு முடிவை நோக்கி போவதாகவே இருக்கும். ஏன்னா மக்கள் இது தொடர்பான எண்ணம், புத்திஜீவிகள் இது தொடர்பான எண்ணங்களை கொண்டிருக்கின்ற போது பெருமளவுக்கு அத்தகைய அதாவது இந்த இந்த மிக மெலிந்து போயிருக்கக்கூடிய சில விடயங்களுக்கு ஊடாக அரசையும் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கட்டுப்படுத்தலாம் என்று கருதுவது என்னை பொறுத்தவரையில் அது ஒரு சாத்தியமற்றதாக இருக்கும் ஒன்று. இரண்டாவது, இலங்கை ஒரு எப்போதுமே தன்னுடைய அரசியல் இருப்புகளில் அது ஒரு ஜனநாயக பொறிமுறைக்கு ஊடாக தன்னை நடத்தி கொண்டது அல்லது பயன்படுத்தி கொண்ட ஒரு அரசு. ஆகவே அந்த அரசிடம், அந்த மக்களிடம், இந்த அரசியல் சமூகத்திடம் ஒரு வலுவான ஒரு பிணைப்பும் வலுவான ஒரு ஒத்துழைப்பும் இந்த உலகத்தோடு ஒட்டி இயங்குகின்ற ஒரு போக்கும் இந்த சமூகத்திடம், இந்த அரசியல் சமூகத்திடம் உண்டு. அவை இந்த அரசியல் சமூகம் தான் தனித்து உலகத்திலிருந்து விடுபட்டு போவதற்கு ஒருபோதும் முயற்சிக்காதென்று நான் கருதுகிறேன். ஆம், அந்த வகையிலே நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். To TBC with Ramraj.
சமகால அரசியல் யதார்த்தங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்தும் ஒரே நிகழ்ச்சி டாக் டு டிபிசி, நேருக்கு நேர். ஊடகத்துறையில் 25 வருடங்களுக்கும் மேலாக பெரும் பங்காற்றி வரும் டிபிசி அரசியல்வாதிகளிடம் நேருக்கு நேர் நடுநிலையாக நின்று விவாதங்களை உங்களுக்காக முன்வைக்கின்றது. டாக் டு டிபிசி ஃபேஸ்புக், யூடியூப் என்று தனது கிளைகளை பரப்பும் விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது. இலங்கை நேரம் 4:30 மற்றும் 9:30க்கும், பிரித்தானிய நேரம் நண்பகல் 12 மற்றும் 5 மணிக்கும் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளாக நீங்கள் கண்டுகளிக்கலாம். டிபிசி உங்கள் ஆதரவினை எதிர்பார்த்து நிற்கின்றது. சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக உங்கள் ஆதரவினை அள்ளி வழங்குங்கள். டாக் டு டிபிசி, நேருக்கு நேர்.